வெல்கம் பேக் டு முகிலன் மோட்டிவேஷன். நம்மளுடைய நண்பர்களை சில பேரை போய் சந்தித்தோன்னா அவங்கெல்லாம் நிறைய நேரத்தில் நம்மள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு புலம்பல்களாக தெரிவிப்பாங்க. நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன்ப்பா, என்னால் முன்னேற முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் நானும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு ஜெயிக்க முடியல அப்படின்வாங்க. இந்த விஷயத்தை வந்து நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அப்போது ஏன் அவங்க கற்றுக்க முயற்சி பண்ணுறாங்க, அவங்களால ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னு கேள்வி நம்மளுக்குள்ளார வரும். இப்போது கற்றுக்கிறது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு முடிவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையின் கடைசி மணித்துளி வரைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கற்றுக்க தான் நாம் போராடிக்கிட்டே இருப்போம். அது பணம் சார்ந்து இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கைக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை நம்ம வாழ்க்கையை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு விஷயமா இருக்கலாம் அப்படின்னு, எப்படி வேணாலும் இந்த கற்றுக்கிறது அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது இந்த கற்றுக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம தோல்வியிலிருந்து கூட ஒரு பாடம் கற்றுக்குறோம். இல்லைனா ஜெயித்தோன்னா ஏன் ஜெயித்தோம் அப்படின்ற காரணம் வந்து நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சாதான் அதை விட பெரிய வெற்றியை நம்மளால் அடைய முடியும். இப்படி கற்றுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயந்தான் திரும்பி 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 நம்ம வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நம்மளுடைய லட்சியத்துக்கு தேவையான வேலைகளெல்லாம் தொடங்குகிறோம். அப்போது நாம் அந்த வேலைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கற்றுக்க விரும்புகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை தெரியாததை நீங்கள் கற்றுக்க விரும்புகிறீங்க. அப்போது அந்த கற்றுக்கிட்டு நீங்கள் அதிலிருந்து சாதிக்க விரும்புகிறீங்க. இப்போது எல்லாமே தெளிவாக இருக்கும்போது அப்புறம் ஏன் நம்மளால் சாதிக்க முடியல அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, இங்கே தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குறீங்க, அதை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி செஞ்சீங்க அப்படின்றது தான் கேள்வி. இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உழைக்கிறேன், நான் தேடுறேன், நான் புக்கு படிக்கிறேன், நான் பணம் செலவு செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் செஞ்சால் கூட நாம் கற்றுக்கிறது நம்மளுக்கு போதுமானதாக இல்லை, நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. அப்போது இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக எதை கற்றுக்க விரும்புகிறீங்களோ அதை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்காக அதை நீங்கள் கற்றுக்கிறதுக்காக ஜெயிக்கணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறீங்க, அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அதோடைய தொடக்க புள்ளி அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் முதல்ல யோசிக்கணும், அதை அந்த விஷயத்தை நான் எப்படி சாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் கற்றுக்குறீங்க இல்லையா, அந்த கற்றுக்கிட்ட விஷயங்களை நீங்கள் யோசிக்கணும். இப்போது தெரிஞ்சது தெரியாதத நாம் ஒத்துக்கலாம், தெரியாதத நாம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறோம். அப்போது அந்த முயற்சி பண்ணும்போது அதை மனசுக்கு உள்ளார உள்வாங்கி அசை போட்டு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இன்னும் எனக்கு தெளிவாக புரியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி வரும், ஒரு உதாரணத்துக்கு வரும். இப்போது உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு துணி தயாரிக்கிற ஒரு ஃபேக்ட்ரி வைக்கணும்ப்பா, அதான் என்னுடைய லட்சியம், எனக்கு நிறைய காசு வந்ததுன்னா நான் அப்படி செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அது சம்மந்தமான புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சிக்கிறது, இல்லை அந்த ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க மற்றவங்களெல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இல்லை ஜெயித்தவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்குறது, இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களால் முன்னேற முடியாது. ஆனால் உங்களுக்கு முன்னேற வழியில் போகிறது மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலேயே முன்னேற முடியாது. ஏன்னா நீங்கள் 10/1, 11 ஆயிடுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, யாரோ ஒரு ஜெயித்த மனுஷனை பார்த்து மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறீங்க, அதில் உங்களுடைய தனித்துவமான விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அதை உள்வாங்கி யோசிக்கணும். அதாவது நீங்கள் அதை பற்றி நிறையா நேரம் தனிமையில் யோசித்து பார்க்கணும். அப்புறம் தினமும் அந்த விஷயம் நடந்தது மாதிரியே கற்பனை செஞ்சு கொஞ்சம் நேரம் யோசிக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ நீங்கள் அந்த ஃபேக்ட்ரியை வச்சிட்டீங்க, அங்கேருந்து நிறைய ட்ரெஸ் ப்ரொடக்ஷன் ஆகி போயிட்டே இருக்குது, உற்பத்தி ஆகி போயிட்டுருக்கு அப்படி சொல்கிறோம். உங்கள் ஃபேக்ட்ரியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, நீங்கள் மாத சம்பளம்லாம் கரெக்டாக கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் அந்த ஊழியர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுறீங்க, புது பிரான்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறத பற்றி பரிசீலனை செய்கிறீங்க,
அப்படின்னு சில நிமிடங்கள் நீங்கள் யோசிக்கணும், கற்பனை செய்யணும். இப்போ இதெல்லாம் செய்யும்போது நீங்கள் அந்த விஷயத்தை சாதிக்கிறதுக்கு ரொம்ப உந்துதலுக்கு உள்ளாவீங்க. இப்போது நீங்கள் இப்போ நான் வந்து எதுவுமே தொடங்கலை, இந்த விஷயங்களெல்லாம் செய்யணும், இப்போ இதுக்கு நான் என்னெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டு உங்களுக்கு அறியாமையே உங்களுக்குள்ளார ஒரு பெரிய கேள்வியாக வந்து நிற்கும். அப்போது நான் வந்து என்ன பண்ணணும், நான் இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களெல்லாம் தேடி படிச்சுக்கணும், ஊழியர்களுடைய பிரச்சனைகளெல்லாம் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு, இந்த மாதிரி எனக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் லிஸ்ட்டு போட தொடங்கிடுவீங்க. அதை நான் எப்படி தெளிவாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்க தொடங்கிடுவீங்க. இப்போது நம்ம தெரியாத விஷயத்தெல்லாம் நாம் எத்தனையோ விதங்களில் தேடி தெரிஞ்சுக்கிறோம், ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் நம்மளுடைய வேலை முடிஞ்சிடல, அதாவது கற்றுக்கிறது அப்படின்ற பாடம் முடிஞ்சிடல. அதுக்கு பிறகு தான் உண்மையான கற்றுக்கிறது தொடங்குது. நிறைய நேரம் நீங்கள் இந்த பழமொழியை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ புத்தகத்தில் ஒரு சுரக்காய் அப்படின்னு ஒரு படம் போட்டிருக்காங்க அப்படின்னு, இல்லைனா எழுதியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சோறு சமைச்சிட முடியாது. அதே மாதிரி தான் யாரெல்லாம் உங்களுக்கு அறிவுரை சொன்னாலும், யாரெல்லாம் எந்த புத்தகத்தின் வாயிலாக நீங்கள் எதை வந்து பேருக்காக கற்றுக்கிட்டாலும் அது உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலே பயன்படாது. அப்போது அதை நீங்கள் அசை போடணும். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் உண்மையாக தனித்துவமாக யோசிக்கணும். எனக்கு இதில் இவ்வளோதான்ப்பா புரிஞ்சிச்சு, இல்லை எனக்கு இது சுத்தமாகவே புரியல அப்படின்னு தெளிவாக நீங்கள் உங்களுக்குள்ளார சொல்லணும். அந்த ஒரு உண்மை நிலை உங்கள்கிட்ட வரணும். ஓகே, எனக்கு இது சுத்தமாக புரியல அப்படின்னு நீங்கள் உண்மையை வெளிச்சமாக சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது இப்போ யாருக்கு தான்ப்பா இந்த விஷயம் புரியுது, இல்லை இதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறது, இதை புரியாமல் இந்த எக்ஸாமெல்லாம் போய் நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். அப்போது இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சில வரிகள் தான் நம்மளுக்கு புரியலையா, இந்த வரிகளை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வேறு என்ன ரூட் இருக்குது, இன்னும் சில புத்தகங்களை நம்ம ரெஃபர் பண்ணணும், இல்லை இன்னும் சில மணி நேரங்கள் செலவு பண்ணி அதே வார்த்தைகளை அதே வரிகளை மறுபடி படித்து இதுக்கு பின்னாடி என்ன தான் இந்த ஆத்தர் சொல்ல வராரு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, சில மணி நேரங்களாகலாம் இல்லை சில மணித்துளிகளாகலாம் அப்படி வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு அது ஒரு இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆன மாதிரி அதில் இருக்கக்கூடிய குழப்பங்களெல்லாம் விலகி உங்களுக்கு அந்த வார்த்தைகள் தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். இதை ஒரு மேஜிக்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போது இப்போ தான் உங்களுக்கு அந்த ரெண்டு லைன் புரிய தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நீங்கள் படிக்கிற புத்தகத்தில் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய சிந்தனை தான், உங்களுடைய சிந்தனையை நீங்கள் செலவு பண்ணி நீங்கள் யோசிக்கிறது தான் அப்படின்றது தான் ஒரு தொடக்கப்புள்ளி. நீங்கள் அதை பற்றியே யோசிக்கும் பொழுது அந்த விஷயத்தை உள்வாங்கி இது இப்படித்தான் இவங்க சொல்ல வராங்க, இதை நம்ம இப்படித்தான் வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கும் போது உங்களுக்கு கற்றுக்கொள்றது அப்படின்றது முழுமையாக நடக்க தொடங்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ உங்களால் நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்குறீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு தேவையான ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். பேருக்காக நீங்கள் கற்றுக்க மாட்டீங்க, நுட்பமாக கற்றுக்குவீங்க, வேறு ஒருத்தவங்க மாதிரி நீங்கள் சாதிக்க மாட்டீங்க, நீங்கள் தனித்துவமாக நின்று சாதிச்சு காட்டுவீங்க. இதைத்தான் இந்த ரூடஸ்ட் புக் எவர் அப்படின்றதுல வந்து ஸ்வேதாப் கேங்வர் அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, லேர்னிங் ஆஃப் எனி கைண்ட் தட் இன்வால்வ் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் யுவர் திங்கிங் ப்ரொடியூசஸ் ஒன்லி இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எதை வேணாலும் கற்றுக்குங்க, ஆனால் அதுக்காக நீங்கள் கொஞ்சமாவது செலவு செய்யணும். என்ன செலவு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய திங்கிங்கை தான் நீங்கள் செலவு செய்யணும். அப்படி நீங்கள் செலவு செய்ய மறுத்தீங்கன்னா, பேருக்காக நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதன் மூலியமாக நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் வந்து நிற்க முடியும். இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சாயல்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள மாதிரியோ இவங்கள மாதிரியோ இல்லை ஒரு பேருக்காக நானும் ஒரு மனுஷனாக வளர்ந்துட்டேன், இதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். நிறையா படித்த மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க எல்லாரும் சாதிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த படித்த விஷயங்களை அவங்க சரியான அளவுக்கு யோசித்து படிச்சிருக்காங்களா, நுட்பமாக புரிஞ்சிக்கிட்டாங்களா, அதுக்காக அவங்களுடைய கற்றுக்கணுன்ற எண்ணத்தோடு அவங்க எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய அறிவை
அதெல்லாம் பொறுத்து தான் அவங்களுடைய லேர்னிங் எபிலிட்டி இருக்குது, அவங்களுடைய வெற்றிக்கான வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த விஷயத்தை வேணாலும் கண்ணை மூடிக்கிட்டு கற்றுக்குங்க, ஆனால் அறிவை மட்டும் தெளிவாக கற்றுக்குங்க, நிறையா யோசிங்க அதை பற்றி, அதை யோசித்து அதுக்கான நேரங்களை செலவு பண்ணி தெளிவாக கற்றுக்கிட்டு நீங்கள் எந்த புள்ளியிலிருந்து வேணாலும் எந்த உயரத்தை நோக்கி வேணாலும் உங்களால் போக முடியும். இந்த உலகம் உங்களை மிகப்பெரிய சாதனையாளராக ஒரு நாள் மகிழ்ச்சியாக உற்று நோக்கும், அந்த நாளும் கண்டிப்பாக வரும். மேலும் நம்ம சேனலிலிருந்து இது போன்ற நல்ல தன்னம்பிக்கை பதிவுகளை உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிச்சுக்கோங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.